ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், டிரைவர் மற்றும் கார்டனர் போஸ்ட்டுக்குலாம் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, மற்றும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே, நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், டிரைவர் மற்றும் கார்டனர் ஓரல் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கும். அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய மார்க் வந்து தெரிஞ்சிடும். இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து நவம்பர் 22 காலையில் 10 மணிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மீட்டிங் ஹாலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற டேட் அன்போ நீங்கள் வந்து போகலை அப்படின்னா உங்களை வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டில் வந்து போட மாட்டாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் 168 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்கிற அந்த கேட்டகரி வைஸாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஜென்ரல் டேன், பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனில் வந்து வேகன்சி இருந்துச்சு, பட் ஆனால் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரும் அப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் வந்து இருக்குது. இது போக ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஒர 5 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் நேமும் இருக்குது. அவங்களுடைய கேட்டகரி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 1 வருஷத்துக்கு வந்து வேலிடாக இருக்கும். அதாவது 2020 நவம்பர் வரைக்கும் இருக்கும். சப்போஸ் இப்போ மேலே சொல்லியிருந்த அந்த 168 போஸ்ட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்ட், இவங்களுக்கு வந்து சேம் டைம் டேட் தான் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷனும் வந்து அதே தான். இதோட இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் அப்ளிகேட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 30 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வேகன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களே ரீசன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 6 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் மற்றும் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டனர் போஸ்ட், இதுக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 24 பேரை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 7 பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லையும் வச்சிருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த PDF லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு PDF வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இது வந்து புக்லெட் ஏ சீரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆன்சர் கீல வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து இன்னையிலேருந்து 2 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு வேலிடான ப்ரூஃபோடு நீங்கள் அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வரிசையை வந்து ஆன்சர் கீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்களே வந்து இப்போ எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிடலாம். ஸோ கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்க, லேட்டாக வந்து போயிடாதீங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன், அதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.